ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 962 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம 2 BHK வந்து பிளான் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சவுத் ஃபேசிங்ல இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு லேண்டோட டைமென்ஷன் வந்து 37 அடிக்கு 26 அடி இருக்கு, அதாவது நீளம் அதிகமாகவும் அகலம் குறைவாகவும் உள்ள ஒரு சைட்டு. இந்த சைட்ல வந்து நம்ம 2 BHK பிளான் சவுத் ஃபேசிங்ல ஒரு 960 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது, லேண்ட் டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து 37 அடி இருக்குது, டாப் சைடில் வந்து 26 அடி இருக்குது. இதில் வந்து நம்ம பிளான் இருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு டாக் லெக்ட் ஸ்டேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இந்த மாதிரி ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது கீழே ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து 6 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறனால 16 அடிக்கு 16 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். அதுலேருந்து இந்த இடத்துல வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 14 அடி 3 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, நமக்கு அகலம் வந்து குறைவாக இருக்கனால இந்த 8 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து 8 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்த கிச்சன் கம் டைனிங் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 8 அடிக்கு 16 அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஓப்பன் கிச்சன் மாதிரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு இன்னொரு பெட்ரூம், செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். செகண்டரி பெட்ரூமோட சைஸ் வந்து 10 அடிக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து பூஜை ரூம் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து பூஜை ரூம் பிளான் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்து இங்கே டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கலாம். பட் வந்து இந்த இடத்துல கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் பூஜை ரூம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பூஜை ரூம் தான் வந்து பெஸ்ட்டு, ஏன்னா டாய்லெட் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ண மாட்டோம் வாஸ்துப்படி. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல பூஜை ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பூஜை ரூம் 5 அடிக்கு 3 இன்ச்சுக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். விண்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஹாலுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெட்ரூமில் இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும், இந்த சைடு டோருக்கு ஆப்போசிட்டில் விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டுக்கு இங்கே ஒரு வென்டிலேட்டரும், கிச்சனுக்கு வந்து டைனிங் இடத்துல வந்து ஒரு விண்டோவும், இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பெட்ரூம், இந்த பெட்ரூமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோவும், இந்த பூஜை ரூமுக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து விண்டோஸோ எதுவுமே வந்து பிளான் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல எதுவுமே வந்து பிளான் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 960 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK பிளான் சவுத் ஃபேஸிங்கில் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து சவுத் ஃபேஸிங்கில் வந்து நம்ம பிளான் பண்ணுறப்போ வந்து பெருசாக வந்து வாஸ்து வந்து நம்ம கொண்டு வரது ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வாஸ்துப்படி தான் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் ஆகட்டும், பூஜை ரூம் ஆகட்டும், கிச்சன் ஆகட்டும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.